கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துவராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்று சொன்ன பாடலை பாடுவோம். Thank you.
இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவ நிழலில் என்று தங்குவேன். எதற்கும் பயமில்லை, உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டே. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா to the bed.
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நமது இயேசு கர்த்தரின்றே நாவுகள் யாவும் அறிக்கையிடும் நமது இயேசு கர்த்தரின்றே நாவுகள் யாவும் அறிக்கையிடும் உள்ள கால் யாவும் உடைக்கிடும் ஆண்டிடும் தேவனவர் அனைத்தும் சிருஷ்டிக்கும் பரிமள தைலம் அவர் உலகின் வாசனை வீசும் அவர் ஆனந்தம் கொள்வ நண்பரே சுவிலே என்ற பாவங்கள் போட்டு என்ன ஆனந்தம் கொள்ளுவேன் நண்பரே சுவிலே என்ற பாவங்கள் போக்கியரா சுவே என்றும் துரித்திடுவேன் என் ஜீவியமாச்சியரா ஆனந்தம் கொள்ளுவேன் நண்பரே சுவிலே என்ற பாவங்கள் போக்கியதா சுவை என்றும் துரித்திடுவேன் காலமெல்லாம் துதி
இயேசுவே இந்தவ தேவ ஆவியமில் நெந்திடும் துன்பத்துயரம வேளைகளில் நெசக்கிருபைகள் அளித்திடுவா கொடி அசற்று வேகமாய் வந்து பாதில் அளித்தார் தப்பிடும் வழிகள் எந்த நாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார் சுத்தமே சியோனை எமக்கான் கட்டி வெளிப்படுவார் செல்வன் தரிசிக்கத்தோ யமகம் படித்தபடி கத்தரை பாடி ஆராதிக்கோம்
Praise Jesus, praise Jesus. Nanti, 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 nanti. Hallelujah. துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை அவன் ஹல்லேலூயா செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே நன்மை பெற்ற எத்தனைய பேர் உமக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்தவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்கள் பாராட்டின கிருபைகளுக்காக சோதரம், இறக்கங்களுக்காக சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென். நன்றி செலுத்துகிறோம். வல்லமை, 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 இயேசுவே உடைய வல்லமை, எங்கள் பரிசுத்தரே உடைய வல்லமை. Thank you, Jesus. Hallelujah. Sandy.
என் துதிகளை உயர்த்தி உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, என்
பாவங்களை மன்னித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி நிறுத்தினவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், நாவுக்கு காவல் மையம், வீணான வார்த்தைகள், வீணான ஆண்டவரே சோதனம், ஆமென், நாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவருடைய கிருபையினாலே பிரசனத்தினால் இதுவரை நடத்தினது போல, பாதுகாத்தது போல அவை நடத்துகிற தேவன் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை வீணான வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தண்டிக்கல, நான் பேசினது போல அவர் செய்யல. அப்படி இரக்கம் பெரியது. ஒருளை என்னுடைய வேதனையினாலோ அல்ல என்னுடைய சந்தோஷத்தினாலோ என் அறியாமையினாலோ நான் பேசினதை எல்லாம் ஆண்டவர் செய்திருந்தால் இன்றைக்கு நான் நிலை நிற்க முடியாது, நான் நிர்மூலமாக இருப்பேன். எனவேதான் சிலதை கர்த்தர் கேட்கிறார், சிலதை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கும்படி என் நாவை உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி என் நாவை உயர்த்துகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்மை மகிமைப்படுத்தும் இடத்தில் வந்து நிற்கிறேன். போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. எல்லாரும் பாடுவாமே. தூபம் போல் ஜபங்கள் சுத்திகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அருபவரே, உம்மை தான் தேடுகிறே, மன்னிப்பு தருபவரே, ரபதனஷமா, உம்மை தான் தேடுகிறே, உம்மை நோக்கி சத்தம் எல்லாரும் இணைந்து ஆமென். உம்முடைய வல்லமை வல்லமை வல்லமை. நவியானவரே, நாங்கள் மெச்சதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரே, நாங்கள் மெச்சதிக்கிறோம்.
எங்களுடையவரே நாங்கள் மெச்சதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord. Amen. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம் எனக்குள் வரணும், ஒரு விடுதலை எனக்குள் வரணும், ஒரு தெய்வ பிரசன்னம் எனக்குள் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவில் ஒரு விடுதலை வேணும், என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், என் மனதில் ஒரு விடுதலை வேணும், நாவில் ஒரு விடுதலை வேண்டும். ஆமென். வார நாட்கள் முழுதும் கண்டதையும் வாயில பேசிட்டு அந்த வாயில துதிக்க முடியாம தடுமாறி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அந்த ஏசாயா தெய்வ பிரசன்னத்தை கண்ட பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடுகள்னு சொன்னேன், என்ன அவருடைய பரிசுத்த வல்லமைக்கு என்பதாக அவன் இருக்க முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு துணிகரமாக இன்னும் ஒப்பு கொடுக்காமல் நின்று கொண்டு இருக்கிறதை தவிர்த்து ஆண்டிற்கு என்பதாக என்னை அர்ப்பணித்து ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை துதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிப்பதாக, விடுசிலுவின் வல்லமையினாலே எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக, கைகளை தட்டி நல்லா ஆர்ப்பரித்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிறு பிள்ளைகளுக்கும், இளம் வாலிபர்களுக்குள், வாலிபர்களுக்குள், புருஷருக்குள், ஸ்திரீகளுக்குள், அமேன் அமேன், இயேசுவின் நாமத்தினாலே அமேன். கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் உனக்குள் இப்பொழுதே கொடுக்கிறார். எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் அவர். The name of Jesus. வல்லமை வேற ஒன்று உன்னை நிரப்ப முடியாது, உலகம் உன்னை நிரப்ப முடியாது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆமென். தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவியானவரேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஆவியானவரேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடு கை தட்டி. சிலுவையை முன்னா உலகமை பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலய முன்னா உலகமே பின்னா, உலகமே பின்னா,
நிகழ்கின்ற காலமா வருகின்ற காலமா சிலுவை எனக்கு உண்பதாக, உலகம் மற்ற எல்லாம் எனக்கு பின்பதாக சொல்லுகிற மாற்ற நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்ல எல்லா ஆவியிலே நிறைந்து கையை உயர்த்திய கையை தட்டிய நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் நாவில் துதி பிறக்க பிறப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 1:12 சொல்லியிருக்குது, அவருடைய நாமத்தின்மீது விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. யூ ஆர் த சன், யூ ஆர் த டாட்டர், தட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். உங்க அப்பாக்கும் உங்க அம்மாக்கும் உங்க அப்பா அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு இஸ் நாட் எ ஃபெலோஷிப், இஸ் எ ரிலேஷன்ஷிப். அதே மாதிரிதான் இயேசுவோடு உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உறவு இருக்கணும். வலது கருத்தை வச்சு சொல்லுங்க, உறவு இருக்கணும். அந்த உறவை புதுப்பிக்க தான் அந்த ஆராதனைக்குள்ள. ஆமே ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உறவு இல்லாவிட்டால் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப் தான் அவர் நித்தியத்துக்குள் நம்மை கொண்டு செல்லும். எனவேதான் எதுக்கு சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க சொல்றேன்னா, ஆமே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்டப் பண்ணுவதற்கு. நீ பர்சனலாகவும் செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டோட தேவை.
ஆனா அதை சபையின் மூலமாக நாம் இன்னும் ஒரு ரீபில்ட் பண்ணணும், ரீசெட் பண்ணணும், ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற யாராவது அந்த ரிலேஷன்ஷிப் தேவனோடு உறவு என்கிற நிலை இல்லாவிட்டால் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமா, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெல்லோஷிப் எல்லாம் உலகத்தோட உலகத்தின் ஆட்களோட நம்ம கொஞ்சம் மாத்தி செஞ்சிடறோம். ஆண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொன்னா வேறு மனுஷரோடு மாம்சத்தோட ரிலேஷன்ஷிப் இருந்து தேவனோடு இருக்கிற நல்ல அந்த உறவை இழந்து போகிறோம். உலகத்தின் மக்களோடு மற்ற சக ஆட்களோடு ஆண்டவர் சொல்றார், be a friendship, be a fellowship, but be with me with a relationship. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். புரிந்தவர்கள் மாத்திர நல்ல கைவச்சு நல்ல சோதனை பண்ணி அமேன் ஒப்பு கொடுத்து அமேன் இயேசுவின் நாமத்தினால அமேன் இழந்து போயிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் எனக்காக சம்பாதித்த பெரிய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். எத்தனை பேர் இழந்து பாதியிலே போயிட்டாங்க, ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் உலகத்தோடு போயிடுச்சு, அவங்க ரிலேஷன்ஷிப் பாவத்தோடு போயிடுச்சு, அக்கிரமத்தோடு போயிடுச்சு, விட்டு வந்ததோடு போயிடுச்சு. இலக்கை இழந்து போனவர்கள், இலக்கை அடையாமல் போனவர்கள், இலக்கை நோக்கி செல்ல முடியாமல் பாதியில திரும்பி போனவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இதுவரை நிக்க வச்சிருக்கிறார், இதுவரை நிக்க வச்சிருக்கிறார், இதுவரை நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு முறை கூட பிதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய பாதை, ஆமென், புதிய வல்ல, புதிய அபிஷேகத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கர்த்தரை சோதரமணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. Hallelujah. Nani selathukura manduvare. Praise Jesus. Praise Jesus. Hallelujah. Kattudaiya vallamai. Kattudaiya vallamai. Amen. Nani selathukura manduvare. Hallelujah. Hallelujah. Kattudaiya vallamai. Nani selathukura. Nani selathukura manduvare. Praise Allah. We are yet to praise you. And say, we are here to give you best that we can bring. Amen. We are here to praise you. Lift your heart and say, to give you best that we can be. Amen to Allah racing from my heart. Your ending will give us power.
உம்மை நோக்கி கதறுகிறது. ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். ஒருவழி மோடு இருக்கிற உறவில் நான் தூரத்தில் இருந்தான், இளைய மகனை போல இருந்தான், மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா, எங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து ஒரு ஆராதனை பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, the message to the church, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சபையின் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்று பார்க்கிறோம். இது ஒவ்வொரு சபையை குறித்தும் பல சத்தியங்களும் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டு மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிற, ஆண்டு நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருமை சொல்லுவோமா? அல்லேலூயா. எபேசு சபையில் நிறைய நற்கிரியைகள் இருந்தது, நிறைய நற்கிரிகள் இருந்தது. எபேசு சபை அந்த 2 பார்த்தீங்க, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், பிரயாசத்தையும் பொறுமையும் பொல்லாதொழி சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், பொய் அப்போஸ்தலர்களை ரெசீஸ் பண்ணுகிறது அது இருக்கிறதையும், சகிக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் பிரயாசப்படுகிறதையும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த மேலே 2-3 சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயத்தில் நமக்கு ஒருவேளை குறைவாக கூட இருப்போம். ஆனால் எபேசு சபை இந்த அளவுக்கு நற்சாட்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய சபையாக இருந்தாலும் ஆண்டவர்
அந்த சபைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குறையையும் சுட்டி காண்பிக்கிறார். இந்த நாட்களிலும் சரி, எந்த நாட்களிலும் சரி, விசுவாசிகளுக்கு பிடிக்காத பல விஷயங்களில் ஒன்று குறைகளை சுட்டி காண்பிப்பது. குறைகளை சுட்டி காண்பது, நான் இவ்வளோ நல்லா செஞ்சனே, நான் இவ்வளோ நல்லா பண்ணனே, நான் இவ்வளோ நல்லா இருந்தனே, இவ்வளோ நல்லா இருந்தனே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்காக ஒரு சிறிய குறையை சுட்டி காண்பிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. எபேசு சபையில் இவ்வளோ மேன்மையான நற்கரிகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த குறையை சுட்டி காண்பிக்கிறார். இயேசு கிருஷ்ணனிடத்தில் ஒரு வாலிபன் ஓடி வந்து நடு ரோட்டில் முட்டி போட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது, எப்போ நீ போய் பிரமாணத்தை கைக்கொள், ஏன்னா இயேசு மறித்து உயிர்த்தெழல, நியாயப்பிரமாணத்தின் காலம், எனவே போய் பிரமாணத்தை கைக்கொள் அப்படின்னு சொல்கிறார். நான் சிறு வயது முதல் கொண்டு ஃப்ரம் மை ஏர்லி ஏஜ் சைல்ட்ஹுட் நான் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னது தான் உடனே உன்னிடத்தில் குறைவு உண்டு என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த குறையை சுட்டி காண்பிட்டான். ஒருவேளை நம்மிடத்தில் அநேக நற்கிரியைகள், அநேக நன்மைகள், அநேக விஷயங்கள் இருந்தாலும் ஏன் குறை சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த குறை சுட்டி காண்பிக்கப்பட்டு சரி செய்யாவிட்டால் இதுவரை மேலே இருக்கிற எல்லா நற்கிரியைகளும் இழந்து போவதற்கு இந்த குறை காரணமாக அமையும். ஏற்கனவே இருக்கிற நல்ல, ஏன்னா சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒருவேளை ஏற்கனவே அவரிடத்தில் இதை சுட்டி காண்பிக்கும் பொழுதோ அல்லது சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுதோ அது அவர்கள் சரியாக அதை அக்செப்ட் பண்ணியிருந்தால் அவர்கள் பல வருஷங்களாக பல காலங்களாக ஆண்டவருக்காக சபைக்காக ஊழியத்துக்காக செய்த நற்கிரியை பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு சிறிய காரியத்தில் சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது அதை சரி செய்து கொள்ளாததுனால, அதில் தன்னை மாற்றிக்கொள்ளாததுனால, அதில் தன்னை அர்ப்பணிக்காததுனால அவர்கள் ஒருவேளை நம்ம வார்த்தை சொன்னார் 99% செய்த நன்மைகள் சில நேரத்தில் சேதமாவதற்கு அவருடைய பலன் இழந்து போவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். எனவேதான் எபேசு சபைக்கு ஆண்டவர் இவ்வளவு நற்கரிகள் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு செஞ்சிட்ட பரவாயில்லப்பா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போல, ஆனால் இவ்வளவு நற்கரியையும் இவ்வளவு மேலான காரியத்தையும் சேதப்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சிறிய அறிகுறி இருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் சைன், அறிகுறி இருக்கிறது. அதை நீ சரி செய்து கொண்டால் நல்லது. இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு நமக்கு சொல்லுகிறது அதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும், நாம் ஒருவரும் கெட்டவர்கள் அல்ல. நம் கெட்ட காரியத்தை அல்லது எதிரான காரியத்தை செய்ய வேண்டும் விரும்புகிறவர்கள் அல்ல. சபைக்கு வரக்கூடாது, ஜபத்துக்கு வரக்கூடாது, ஜோமனக்கூடாது, காணிக்க கொடுக்கூடாது, தசமபாகம் கொடுக்கக்கூடாது, பாஸ்டரோட கோஆப்ரேட் பண்ண அப்படி நினைக்கிறவர்களே கிடையாது. ஆனால் என்னிடத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு குறை சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது அது சரியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சரியாய் சீர் செய்யப்படாவிட்டால் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை. எனவே இங்கிருக்கிற சிறு பிள்ளைகளானாலும் சரி, இளம் வாலிபர்களானாலும் சரி, வாலிபர்கள் கூட பார்த்தீங்கன்னா சிலரை குறித்து சாட்சி சொன்னால் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒன்றில் நீ இதில் சீர் செய்து கொள், உன்னை சரி செய்து கொள் என்று சொல்லும் பொழுது அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டா அது உன்னுடைய முழு காரியத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். இதுதான் பிரசங்கில பிரசங்கி சொல்லும் பொழுது பரிமளக்காருடைய முழு பரிமள தைலம் ஒரு சில செட்ட ஈக்கள் ஆமே முழு பரிமள தைலத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும் இல்லையா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆமே சில நேரத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அப்படி யோசிப்போம், ஆனால் இந்த சிறிய விஷயத்தை சில நேரத்தில் நம்ம கேர்லெஸ் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட நேரங்கள், அப்படி தேவன் நம்மோடு பேசுகிற நேரங்கள் எதன் மூலம், நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கூட பேசலாம், அல்லது யாரோ ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது பேசலாம். எபேசு சபை இவ்வளோ நற்கரிகள் இருந்தாலும் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். எனவே அன்பான விசுவாசிகள் முதலாவது மனதில் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பல நற்கரிகள், பல நன்மைகள், பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சிறிய குறை சுட்டி காண்பிக்கப்படும் என்று சொன்னால் அது வசனத்தினால சுட்டி காண்பிக்கப்படலாம், நம்முடைய மூத்த ஹெல்லஸ் மூலம் சுட்டி காண்பிக்கப்படலாம், நம்மை நேசிக்கிறனால சுட்டி காண்பிக்கப்படலாம்,
அல்லது சில சூழ்நிலைகள் மூலம் சுட்டி காண்பிக்கப்படலாம். ஒரு நாள் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க, அதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதீங்க. அதுதான் உங்களுடைய முழு நற்கிரியர்களுக்கும் முழு பலனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ எபேசு சபைக்கதை ஆண்டவர் சொன்னாலும் இன்றைக்கு நமக்கும் இதை குறித்து சொல்லுகிறார். அப்ப இவ்வளோ தூரம் நடந்தாலும் இதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்போ, யூ ஆர் டேர்ன் அவே ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். டேர்ன் அவே அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பின்மாற்றம் உனக்குள் ஆரம்பித்து விட்டது என்பதை எச்சரிக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு விசுவாசி பின்வாங்கி போயிட்டார், சபையை விட்டு போயிட்டார், இயேசு விட்டு போயிட்டார், சத்தியத்தை விட்டு போயிட்டார், உபதேசத்தை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்டண்ட்டாக நடந்த சம்பவமே கிடையாது. இட்ஸ் நாட் இன்சிடென்ட் ஒன், திடீரென்று சொல்லி தற்காலிகமாக நடந்த ஒன்றே கிடையாது. ஆமே, இது வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் தன்னை சரி செய்து கொள்ளாததுனால கிராஜுவலாக அவங்களுக்குள்ள குரோத்தான ஒரு எதிரடியான ஒரு தீமை, அதை அவர்கள் சீர் செய்து கொள்ள தன்னை சரி செய்து கொள்ள ஒப்பு கொடுக்காததுனால காலப்போக்கில் பெரிய பாதிப்பு ஒரு விசுவாசிக்குள் வந்ததுன்னு சொன்னால் அது திடீரென்று வந்தது அல்ல. என்றைக்கு ஒரு செய்திக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதனால, எந்தோ கற்ற தன்னோடு பேசினது ஒப்பு கொடுக்காதனால, அல்லது யாரோ கொடுத்த ஒரு தீமையினுடைய விற்று அவங்களுக்குள் விழுந்து முளைக்க ஆரம்பித்ததுனால, ஒரு கசப்பான வேறு தீமையான ஒன்று, ஒரு விஷமான ஒன்று அவங்களுக்குள் விழுந்து முளைக்க ஆரம்பித்ததுனால அது காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து இவர்களை நற்கிரிகளை மறைத்து நன்மைகளை மறைத்து மேன்மைகளை மறைத்து எல்லாவற்றையும் சேதப்படுத்தி அது ஜெயம் எடுத்ததுனால இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் இல்லை, ஒரு நல்ல ஐக்கியத்தில் இல்லை, ஒரு சரியான கர்த்தருடைய அன்பில் இல்லாமல் போய்விட்டார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு சிறு காரியத்தில் கூட, நான் பலரோடு கூட பழகும் பொழுது பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நான் கவனிப்பேன், அல்லது யாராவது அவர்கள் பேசினவர்கள் அவரை குறித்து என்னுடைய ஃபீல்பேக் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கவனிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்கிரிகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, ஆனாலும் இந்த பிரதர், ஆனாலும் இந்த சிஸ்டர், ஆனாலும் இவர்கள் என்று அதையும் அவர்கள் இன்னசென்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க, அவங்க இன்னசென்ட்டாக ஷேர் பண்ணிடுவாங்க. நான் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக, அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவ்விடத்தில் ஏதோ எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறது, இதை குறித்து நான் எச்சரிக்கை இல்லாவிட்டால் என்கிற அந்த உணர்வை பரிசுத்த ஆவி எனக்குள் கொடுப்பார். எனவே நம்மை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கணத்து விடும். அமே கட்டுக்கு சோதரம். ஒரு சிறிய கசப்பான வே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அமே, எனவே அதை உடனே சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இது எபேசு சபைக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்று சொல்ல அல்ல, இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் த பேக்ஸ்லைடிங், ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் த பேக்ஸ்லைடிங். ஒருவேளை இந்த கால நேரத்தில் ஆண்டு உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மிகவும் நல்லவர்கள், மிகவும் சிறப்பான பல காரியம் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சிறிய பின்மாற்றம் ஆரம்பிக்கும் என்று சொன்னால், அது கர்த்தர் ஏதோ ஒன்றை கொண்டு ஆண்டு உணர்த்துவார் என்று சொன்னால், அதை சீர் செய்து கொண்டால் முழு பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கைவிட்டு ராமன் சொல்லுங்க, ஒரு நாளும் பின்மாற்றத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. ஆமே, அந்த பின்மாற்றத்தின் அறிகுறியை தேவன் இந்த இடத்துல எபேசு சபைக்கு சொல்லுகிறது என்ன, பின்மாற்றத்தின் முதல் அறிகுறி, முதல் அறிகுறி என்று சொல்வது காட்டிலும் ஒரு அறிகுறி என்னன்னு சொன்னால், அன்பில் குறைவுபட்டாய். எப்படி அன்பில்? ஏன்னா எபேசு சபை எப்படிப்பட்ட அன்பில் இருந்தது, எபேசு 6:24 கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது எபேசு சபையை குறித்து பவுல் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே, அழியாத அன்புட இன்கரப்டபிள் லவ், ஆங்கிலம் சொல்ல இன்கரப்டபிள் லவ். ஆமே, அழியாத பல சபைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, எல்லா ஸ்பெஷாலிட்டியும் நமக்குள் கொண்டு வருகிற தெய்வ ஆவியானவர். இந்த இடத்துல எபேசு சபை பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்பு கூறுகிற சபையாக இருந்தது. வராமல் சொல்லுங்க, இன்னும் சொல்ல போனா எபிரேய சபை அதிகமான அன்பை குறித்து போதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது,
அழியாத அன்பு உடைய அவர்களோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி இருந்த சபை இந்த எபேச நிருபத்தை அப்போஸ்தலனாக பவுல் எழுதும் பொழுது ஒரு அழியாத அன்பினுடைய நல்ல ஒரு சரியான நிலையில் இருந்த அந்த சபை பின் நாட்களிலே எல்லாவற்றிலும் நன்றாக இருந்தாலும் அந்த அன்பில் குறைவு வந்தது. இதை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுது. பவுலின் காலம் முடிந்து விட்டது. எபேசு சபையினுடைய ஊழியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அங்கு ஏற்கனவே பவுல் போவதுக்கு முன்பதாக சில சீசர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போலோ அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறார். பிற்பாடு பவுல் போய் சில வருடங்கள் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். பிற்பாடு பேதுருடைய ஊழியத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். பிற்பாடு தீமேற்றுடைய ஊழியத்தை அந்த இடத்துக்குள் பார்க்க முடியும். இப்படி நல்ல ஆவிக்குரிய முதிர்ந்த நல்ல ஊழியர்களை கொண்டு அந்த சபை கட்டப்பட்டு வரும் பொழுது ஒரு காலங்கள் வரும் பொழுது இந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த எபேச சபை அன்றைக்கு பல ஊழியர்களால் நன்றாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை, இது அன்பில் குறைவுபட்டிருக்கிறது. அதை நீ எச்சரிக்காமல் விட்டு விடாதே. ராமே சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லுகிறார், நமக்காக கர்த்தர் சொல்லுகிறார். 99% யூ ஆர் ஆல் ரைட், யூ மே ஆல் ரைட், பட் த 1% வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். ஏன்னா பிசாசு தந்திரம் உள்ளவன் சொல்லுகிறோம்ல. பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன். எப்படிப்பட்ட தந்திரம் தெரியுமா? அவன் என்னுடைய வீக்னஸ் வழியாக தான் உள்ளே என்ட்ரி ஆகிறான். அதனால தான் பல வீக்னஸ்ஸை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவரே, இந்த ஏரியாவில் நான் வீக்னஸ்ஸாக இருக்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல வந்து என் கூட நில்லுங்க, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, நீங்கள் என்னை நடத்துங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அப்படி அவரை அலோவ் பண்ணலைன்னு சொன்னால் பிசாசு உள்ளே பூந்துருவான். பலவீனம் இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. எவ்வளோ ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருந்தாலும் மனிதன் மனிதன் தான், இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாது. அப்போ அந்த வீக்னஸ் என்கிற இடத்துல அதிகமாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டா, ஒரு அமைச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த இடத்துல பிசாசு நுழையாதபடி கர்த்தர் உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். ஒரு அமைச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பின்வாங்குதல், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் டர்ன் அவே ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் லவ், ஆமென். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு, இந்த ஆரம்பம் என்பது என்ன? இந்த ஆரம்பம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிகினிங், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் என்று சொல்லி இருக்கலாம். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க, எல்லா ஆராதனைக்கும் வருவாங்க, என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற எல்லா விஷயத்திலுமே அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, ஆரம்ப நிலையிலே எல்லாத்திலும் ரொம்ப ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறது போல இருக்கும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். ராமே சொல்லுங்க, அது ஒரு நாளும் குறைவுபட இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆமை சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ஒருவேளை நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த ஆரம்பம், ஆரம்பத்தில் ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவரை சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி மேலே வாஞ்சியோடு அல்லது தாகத்தோடு இருந்திருப்பாங்க. என்னையும் பாச சொல்ல மாட்டார், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அல்லது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது செய்கிறேன் என்கிற பல நிலையில் இருந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்த சிலர் பின் நாட்களில் கடைசியில் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர்களாம் உண்டு. ஏன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட்டு அந்த ஊழியத்தை நேசிக்கிறதுல குறைவுபட்டு விட்டார்கள். எதுவானாலும் அதில் சரியான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவன் செய்ய முடியும். ஒரு அவன் சொல்லுங்க, அன்பு இல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அது பயனற்றதாக இருக்கும், அது காலப்போக்கில் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த அன்பின் குறைவு என்பதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பின்மாற்றத்தை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். கையை உயர்த்து வராமல் சொல்லுங்க, பின்மாற்றத்துக்கு ஒருபொழுது நான் இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனால் அநேக விசுவாசிகளுக்குள் இந்த பின்மாற்றத்தின் அமே காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். சிலருக்குள் இந்த பின்மாற்றின ஆரம்பம் இருக்கிறதை கர்த்தர் தெளிவாக காண்பிக்கிறார். எனவே இந்த காரியத்தில் நம்மை சீர் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அமை சொல்லுங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-5 வசனங்களிலே
அது ரெண்டாம் வசனத்தை வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ என்னை பின்பற்றி வந்த இளம் வயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் நினைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள், இது ஒரு இது வந்து ஒரு ஓமானமாக சொல்லப்படுகிற அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா மூலமா கர்த்தர் விளக்குகிற ஒன்று. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இளம் வயதின் பக்தி, அடுத்தது நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது. அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த அன்பில் குறைவுப்பட்டா என்பதை ஆண்டவர் விளக்குவதற்கு சொல்லுகிறார். நீ எகிப்து தேசத்தில் உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்து உன்னை எனக்கு சொந்தமான ஒரு ஜனமாக தெரிந்து கொண்ட ஆரம்பத்தில் நீ என் மீது வைத்திருந்த அந்த அன்பு, என் மீது வைத்திருந்த அந்த பக்தி பின் நாட்களிலே குறைவுபட்டது என்பதை விளக்கும்படி இதை சொல்லுகிறார். எபேசிய நிருபத்திலும் பார்த்தீங்க சொன்னா, அன்பை விளக்குவதற்கு, சபையின் அன்பை, தேவனுடைய அன்பை விளக்குவதற்கு அந்த இடத்துல எபேசிய 5 கிறிஸ்து சபையை நேசிப்பது போல, கிறிஸ்து சபை, கிறிஸ்து சபை என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக ஆண்டுடைய அன்பும், இயேசு சபையை நேசிப்பது போல, அன்பு கூறுவது போல ஒரு குடும்பத்துக்குள் அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னும் விளங்க சொல்ல போனால், இந்த திருமணம் என்கிறதுல ஒரு அன்பு, திருமணம் என்கிறதுல அன்பு அப்படின்னு சொன்னா, ரெண்டு வித்தியாசமான குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ரெண்டு வித்தியாசமான பின்னணியில் இருக்கிறவர்கள், ரெண்டு வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் தேவ சுத்தத்தின்படி ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது அந்த இணைப்பு ஒரு அன்பு என்பதன் மூலமாக ஆரம்பிக்கிறது. எதில் ஆரம்பிக்குது? எதில் ஆரம்பிக்குது? அன்பு என்பது மூலம் ஆரம்பிக்குது. சிலர் அன்பெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் கல்யாணம் கட்டுறாங்க. அது ஒரு மாடர்ன் மேரேஜ். அது கேட்டால் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தான் கட்டுவோம். சரி கெட்டு, எப்படின்னு தொலைஞ்சு போ. ஆனால் ரெண்டு வித்தியாசமான ஆட்கள், அந்த பிகினிங் வித் லவ் என்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அந்த பிகினிங் லவ்வை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப பெற்றோர்களே சர்ப்ரைஸ் ஆவாங்க. என் பிள்ளை எப்படி நேசிப்பானா, என் பிள்ளைகள் நேசிப்பாங்களா, மற்றவங்க பாருங்கள் இப்போ என் பிள்ளைகள் நேசிப்பாங்களா அப்படின்னு சொன்னால், அது ஒரு அன்பில் தான் ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு சரியான ஒரு அன்பு. வித்தியாசமான ஆட்கள், வித்தியாச சூழ்நிலை, வித்தியாசமான காரியங்கள், ஆனால் அது அன்பில் ஆரம்பிப்பது போல என் ஆண்டவரோடு இருக்கிற அன்பையும் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். என் இயேசுவோடு இருக்கிற அன்பையும் அப்படி தான் ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி என்னென்னமோ இருந்தது, ஆனால் இன்னைக்கு இயேசு என்கிற ஒரு ஆண்டவரை, இயேசு என்கிற தெய்வத்தை, இயேசு என்கிற இரட்சகரை நான் அறிந்து கொண்ட பொழுது, இந்த வேத சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட பொழுது, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நீ பிறந்து வளர்ந்திருந்தாலும் இயேசுவின் அன்பை ருசித்திருந்து, அது அன்பை அறிந்திருந்து அவரை நேசித்தால் மாத்திரம் அவர் நல்ல கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் அல்ல. எப்படி ஒரு கணவன் மனைவி நேசித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்களோ, அந்த நேசத்துக்குள் இருக்கிற டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்டிமேட் எப்படி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற உறவு ஒரு ஃபெலோஷிப்பா மாத்திரம் இருந்துட்டு போயிடுச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆமே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாத்திரம் இருந்துருச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. அவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? உறவு என்பது வேறு, ஐக்கியம் என்பது வேறு, ஆமே நட்பு என்பது வேறு. ஆபிரகாம் ஆண்டவரோட நட்பாக இருந்தான் என்றால், அவனுக்கு அந்த நாட்கள் இருந்ததை விளக்குவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஃப்ரெண்டு நீங்க சொல்லலாம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அதற்குள் நீ இன்னும் இன்டிமேட்டா போனோம், ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். ஒரு ஆமை சொல்லுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை உண்டு போடுவது என்ன? அன்பு மட்டும்தான். தேவன் மீது இருக்கிற அன்பு மட்டும்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்னிலே ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு வேறு ஒன்றையும் அவர் செய்யவில்லை. அவர் எதையோ செய்திருக்க முடியும், நீ கேட்டதெல்லாம் கொடுத்து உன்னிடத்தில் ஒரு உறவை அவர் ஏற்படுத்தவில்லை. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு நான் உன்னோட கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், நீ என் பிள்ளை, அதனால உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லல. அவருக்கு நான் பிள்ளையாய் மாறும்படி அவர் எனக்கு கொடுத்த ஒன்றே ஒன்று, அவருடைய ஜீவனை தான் எனக்கு கொடுத்தார். அவர் இரத்தத்தை தான் எனக்கு செய்தினார். அது அன்பினாலே செய்தார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க.
ஹலேலூயா. இன்றைக்கு தேவனையும் இயேசுவையும் என்னையும் ஒரு உறவு என்கிற ஒன்று இணைக்கிறது என்று சொன்னால், ஆமே, அவர் எனக்கு செய்த தியாகத்தின் அன்புதான். ஒரு ஆமே சொல்லுங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் இந்த அன்பில் குறைவுபட்டா என்று சொல்லும் பொழுது, அப்ப அதற்குள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எனக்கும் உனக்கு இருக்கிற உறவு குறைவுபட ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள் பாத்தீங்கன்னா, அந்த அன்பு குறையும் பொழுது அன்பு குறைவதல்ல, உறவு குறைகிறது. அந்த உறவு குறையும் பொழுது காலப்போக்கில் அது வேறு வேறு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஏன் அன்பு குறைகிறது என்பதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமே, மற்ற 24:12 அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போகிறது என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தின் மிகுதியினால், வாசிங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதாவது இன்டிசிப்ளின், எப்பொழுதெல்லாம் ஒழுங்கற்ற தன்மைகள், ஒழுக்கத்துக்கு எதிரான காரியங்கள் வருகிறதோ, அந்த இடத்தில் அன்பு இல்லாமல் போகிறது. அது குடும்பமானாலும் சரி, அது சபையானாலும் சரி, நீ வேலை செய்கிற இடமானாலும் சரி, எந்த இடத்திலும் சரி, அந்த டிசிப்ளின் இருக்கும் வரை, அந்த ஒழுக்கம் இருக்கும் வரை, ஒழுக்கத்தை சரியாய் பின்பற்றும் வரை சரியான அன்பு இருக்கிறது. எப்போ இன்டிசிப்ளின் வருகிறதோ, அக்கிரமத்தின் மிகுதி, ஒழுக்க நிலையிலே, ஆமா, இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேசத்தில் அன்பு குறைந்ததுக்கு காரணம் என்ன என்று சொன்ன, இன்டிசிப்ளின், ஆமா, ஒழுங்கின்மைகள். அதை வேதம் அக்கிரமம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. கிரமம் இல்லாமல் செய்யப்படுகிறது எல்லாம், ஆமா, அக்கிரமம், லாலெஸ், ஆமா, விதிப்படி சட்டப்படி செய்யப்படாத ஒன்று. மனுஷனுடைய வாழ்க்கையில என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ, ஆமா, பாவம் செய்ததுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் அவனுக்கு சிறிய சட்டத்தை கொடுத்துதான் அவனை நல்ல சரியான இடத்தில் நிறுத்தினார். இதை புசிக்காதே என்கிற சட்டம் அவனுக்கு இருந்தது. அவன் பாவம் செய்த பொழுது இன்னும் அதிகமாக அவனை கர்த்தரோடு இணைப்பதற்கு, கர்த்தரோடு உறவை மேம்படுத்துவதற்கு நிறைய ஒழுங்குகள், சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கொடுக்க எந்த சட்டமும் எந்த ஒழுங்கும் நம்மை அடிமையாக்குவதற்கல்ல, நாம் தேவனை அதிகமாக அன்பு செலுத்தும்படி. கையை உயர்த்தி நல்லவர் இல்லை சொல்லுங்க. ஆனால் பிசாசு எனக்கு எப்படி தப்பா போதிச்சு வச்சிருக்கிறான், அவங்க உன்னை அடிமைப்படுத்துறாங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, எங்க போகாத. சில ஆட்கள் சபைக்கு, கிறிஸ்தவத்துக்கு, அதுவும் ஆவிக்கிற சபைக்கு வராம போறது காரணம், ஐயோ அவங்க இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய்ய, அதை செய்ய, உன்னை அடிமைப்படுத்திடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் உன்னை ஃப்ரீயாக போகவே விட மாட்டாங்க. அப்போ திங்கக்கிழமை சனிக்கிழமை என்ன ஃப்ரீயாக போக எப்படி போனேன், உன்னை ஃப்ரீயாக இருக்கவே விட மாட்டாங்க. அந்த ஜபம், இந்த ஜபம், அது இதுன்னு வச்சு உன்னை அப்படியே அடிமையாக்கிடுவாங்க அப்படின்னு இந்த பிசாசின் ஆவி உடையவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இது எல்லாமே எதற்கு, நீ ஆண்டவரை நேசிப்பதற்கு ஆண்டவர் உன்னை நடத்துகிற வழி. கை உயர்த்த நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க. கைகளை தட்டி கத்துறக்க நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு கூட சபை, ஆராதனை கூட்டங்கள், இவள் எல்லாவற்றையும் நல்ல நேசிக்கிறது பாருங்க. வர முடியாவிட்டால், ஐயோ என்னால் வர முடியலன்னு ஃபீல் பண்ணவங்களை தவிர, ஒரே தொல்லையாக இருக்குது, ஒரே தொந்தரவா இருக்குது, ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சாத்தானின் ஆவி இருக்கிறது, அன்பற்ற ஒரு ஆவி இருக்கிறது. ஆமே, அதுதான் உண்மை, அதான் உண்மை. அது வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, புருஷன் இருந்தாலும், ஸ்திரீயா இருந்தாலும் சரி, ஒரு சபை, ஒருவேளை ஏதாவது ஊழியத்தை, ஏதாவது ஆராதனையை, ஏதாவது ஒன்றை நம்ம நெருக்கி செய்து கொண்டிருக்கிறோம், சரி, அது வர பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், வர முடியல் அப்படின்னு சொன்னா, உண்மையா அன்பு இருக்கிறவர்கள், உண்மையா அன்பு இருக்கிறவர்கள் தன்னை நான் நேசிக்கிற ஒருவருக்கு ஒன்று செய்ய முடியாவிட்டா என்ன சொல்லுவாங்க, ஐ எம் சாரி அப்படிமாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, உண்மையா சொல்லுவாங்க, ஐ எம் சாரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அன்பை, அந்த உறவை மறுபடியும் கட்டுகிறது. கை உயர்த்து நல்ல ஒரு அமைச்சு சொல்லுங்க. அந்த அன்பை, அந்த உறவை மறுபடியும் கட்டுகிறது. அதே நேரத்தில் அந்த இடத்துக்குள்ள வெறுப்பு, அந்த இடத்துக்குள்ள ஒரு கசப்பு, அந்த இடத்துக்கு ஒரு சளிப்பு வந்தால் அந்த உறவு முறிக்கப்படுகிறது, அந்த அன்பு முறிக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் நடந்துட்டுருக்குது, சபைக்கும் உங்களுக்கு நடுவில் நடந்துட்டுருக்குது, உங்கள் குடும்பத்துக்கும் நடுவில் அது நடந்துட்டுருக்குது. நீ அதை சீர் செய்யாவிட்டால் பெரிய ஆபத்தை சந்திப்பாய். God is warning you today. If you not satisfy that one, it may be a little thing.
In your sight it is a little thing. An ஆண்டவருக்கு தெரியும் இது இன்றைக்கு சிறிய ஆரம்பம்தான், ஆனா அது பெரிய பாதிப்பை இந்த மகளுடைய வாழ்க்கை, இந்த மகனுடைய வாழ்க்கையில், அந்த குடும்பத்துக்குள்ள, அல்லது எனக்கும் உனக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல, உறவில பாதிப்பை ஏற்படுது என்பதனால ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆரம்பத்தில் நன்றாக தான் இருந்தேன். சில ஆட்கள் சொல்வாங்க, சில எப்போ பேசினாலும், நாங்கள் அந்த காலத்தில், நாங்கள் அப்போ, நாங்கள் இப்போ, இப்போ என்னைய செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ ஜோபம் பண்ணோம், அப்போ ஜோபம் பண்ணி இப்போ தூங்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ரகசிய வருகை திடீர்னு தான் நடக்கும். ரகசிய வருகைனா அதுதானே, அவர் வரைக்கும் வரும்போது அன்னைக்கு செஞ்சதை வச்சு எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டார். கரண்ட்டு அப்போ நீ எப்படி இருக்கிற, அப்போ நீ எப்படி இருக்கிற அதை வச்சு தான். சில பேர் முந்தி ஓடுற மாதிரி இருப்பா, அவங்க பிண்டி போயிடுவாங்களாம். சில பிண்டி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருகை எப்போன்னு தெரியல, ஆனால் திடீர்னு பார்த்தா சில ஆட்களுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். ஆமாம், நல்லா ஜெபிக்காத, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்காக ஆராதிக்க, நல்லா ஒழுங்காக ஆராய்க்க வந்துடும். நல்லா செயல்பட, என்ன ஊழியம் நல்லா சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னன்ட்டு கர்த்தர் திடீர்னு அவங்களை ஆயத்தப்படுத்திடுவார். ஒரு ஆமை சொல்லுங்க. எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவரை நேசிக்கிற விஷயத்தில் ஒரு சிறிய குறைவு வரும் என்று சொன்னால், அதாவது ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவில் ஒரு சிறிய குறை வரும் என்று சொன்னால், ஆரம்பத்தில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள உறவில் கூட ஆரம்பத்தில் சரி செய்து கொள்ளாதவர்கள் ஒரு நாளில் முற்றுமாக அதை இழக்க வேண்டிய சூழல் இருந்தது. சில இடத்துல ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கு ரிலேஷன்ஷிப்பு கூட இதில் தான் இழந்து போகிறோம், ஆரம்பத்தில் சரி செய்யாததுனால. இன்னொன்று, ஆண்டவரை நேசிக்கணும் நேசிக்கணும் சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு தெரியாத காரியம் இல்லை. ஆண்டவரை நேசிப்பதற்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய சரீரமாகிய சபை. தலையாக கிறிஸ்துவை நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரமாக சபையின் மூலமாக தான் வெளிப்படுத்த வேண்டும். சபையில நீ இன்ஆக்டிவா இருந்துகிட்டு ஆண்டவரை நேசிக்கிற சொன்ன நீ பொய் சொல்லி கொண்டிருக்கிற, நீ வஞ்சித்து கொண்டிருக்கிற. யூ ஆர் சீட்டிங், யூ ஆர் சீட்டர். சரீரமாக சபையை நேசிக்காம கிறிஸ்துவை நேசிக்கிறோம் பொய் சொல்லி. நான் ஆண்டோட உறவிலிருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், சபையின் உறவிலிருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். ஆமே, சபைக்குள் இருக்கிற நல்ல ஆவிக்கிற உறவிலிருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை சீர் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்து, ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லாம். பேக் ஸ்லைடிங். பிலிப்பியர் 1:9, 1:4, 2:1-3, எபிரேயர் 6:10. வசனங்களை குறிக்கிறவங்களுக்கு அதை சொல்கிறேன். எல்லா வசனத்தையும் சொன்ன நேரம் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அன்பு பெருக வேண்டும். சொல்லுங்க, உங்கள் அன்பு. ஆமாம், ஆரம்பித்த எல்லாமே வளர்ச்சி அடைகிறது. The things which began is growing except love. எல்லாம் வளருகிறது, எல்லாம் வளருது, அதுதான் வளர்ச்சி தான். நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கேன், லைவ் என்பதற்கு ஒரு சைனே குரோத்து தானே, குரோத்து தான். ஆமே, எதுலேயும் ஒரு குரோத் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஜீவன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆவிக்கிற ஜீவத்தில் குரோத் இல்லைன்னா நீ ஆவிக்கிற ஜீவன் மறித்து விட்டாய். அதுதான் வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் அன்பில் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்தம் உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, உங்கள் அன்பு வளர்ந்துருக்கா? அன்பு வளர்ந்துருக்கா என்பதை இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சென்டென்ஸ், உங்களுக்கும் ஆண்டவருக்கு ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருக்கா? சில நினச்சிக்கிறாங்க குடும்பத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்பு என்னென்னா, அவங்க தான் ரெண்டு பிள்ளை பெற்று எடுத்துட்டாங்களே, அதனால் அன்பாக இருக்கிறாங்க, மூணு பிள்ளை பெற்றுட்டாங்களே, அல்லது அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே, வெளி தோற்றமான சில காரியத்தை பார்த்து அன்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லுகிறேன். இப்போ உள்ள மாடர்ன் சொல்லுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஸ்டேட்டஸில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க, வீட்டில் குடும்பம் நடத்தலை. ஹலோ, அவர் ஹியர். எதில் குடும்பம் நடத்துகிறாங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில், அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி, முற்றம் கொடுக்குற மாதிரி, அப்படி அரைக்கிற மாதிரி, மடியில் பற்றுக்கிற மாதிரி, டூர் போகிற மாதிரி சீன்லாம் போடுறாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நரகத்தை விட மோசமாக இருக்குது. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப்.
அருவருப்பான போட்டோக்களை வெளியே போட்டுட்டு என்னமோ குடும்பத்தை நல்லா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ காமிச்சிட்டு இருக்கிற விசுவாசிகள் கேவலமா இருக்குது. அவங்க விசுவாசிகள் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல சில ஊழியக்காரி இளம் ஊழியக்காரர்கள் கூட இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா சபைக்கு சில காரியத்தை சொல்லி ஆகணும். வெளியில காமிக்கிற விஷயத்துல கவனமாயிரு. எல்லையுமே உன் வீடு சரியா இருக்கணும், குடும்பம் சரியா இருக்கணும். நீ சரியான அன்பை வெளிப்படுத்த தான் கர்த்தர் அழைச்சிருக்கிற. உறவு என்பது போட்டோல இல்லை, உறவு என்பது வேற ஏதோ காரியத்தில் இல்லை, உறவு என்பது என் மனதில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு எனக்கு இருக்கிற உறவு அப்படிதான். சில பற்றி ஏதாவது சின்ன ஒரு ஊழியம் செஞ்சுட்டா, சின்னதாக செஞ்சுட்டா உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே ஸ்டேட்டஸில் போட்டுருவான். ஏன்னா பெருசாக ஒரு வெட்டி முறிக்கிற மாதிரி. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய வரதை பார்த்து ஏமாந்துறாங்க. நிறைய வெட்டி முறிக்கிறான், ஒன்றையும் பண்ணலை ஃபேஸ்புக்கில். அதில் பார்த்தி என்னால் சின்ன சின்ன வெளியாவோ போட்டு கிடப்பாங்க, இஷ்டத்துக்கு போட்டு கிடப்பான். ஒரு மனங்கடி செய்ய மாட்டாங்கன்னா ஒரு புரோஜனம் இருக்காது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாள் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏதோ ஒரு அவசரமான சில தேவைக்காக அல்லது ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுவதற்காக ஏதோ ஒரு அக்கேஷனாக செய்கிறோம் என்பது வேறு. எனவே அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாமல் குடும்பத்துக்குள்ளே போராடுற மாதிரி சபைக்குள்ளேயும் தேவனுக்கு நடுவில் போராடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதை சரி பண்ண வேண்டும். ஆமாம், அப்போது அன்பை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உறவை அதிகரிக்கணும். சொல்லுங்க, அன்பை அதிகரிக்கணும்னா உறவை அதிகரிக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க, கை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க. உறவை அதிகரிக்கணும்னு சொன்னால் யாரோடு அன்பு செலுத்தின உறவு கொள்ளுகிறோமோ அவரை தினைக்கும் பார்க்கணும், தினைக்கும் அவர்கிட்ட பேசணும். எப்போ அது அக்கேஷனாக தான் ஒருத்தரை பார்க்குறோம், அக்கேஷனாக தான் பேசுகிறோன்னா அவரோடு இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும், அவரோடு இங்கே ஃபெலோஷிப் இருக்க முடியும், ஆனால் அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. ஆவிக்குரியவர்களும் புரிந்து கொள்ளலாம், ஞான உள்ளவர்களும் புரிந்து கொள்ளலாம். ஒராமை சொல்லுங்க. எனவே நீங்கள் தேவனோடு இருக்க உறவு எப்படி இருக்கிறது? ஏன்னா புருஷன் பண்டாட்டி இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். ரொம்ப ஐக்கியம் அன்புன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன், வெளியில் போட்டால் போடுறதில் அன்பு காமிச்சிட்டு வீட்டுக்குள்ள அவளை சண்டை போட்டு பழகிட்டோம். இப்படியே கிறிஸ்துவிட்டி இருந்துட முடியுமா? இப்படியே சபைட்டி இருந்துட முடியுமா? ஒரு நாள் இப்படி இருக்க முடியாது. அப்படி அங்கே சரி பண்ண, இங்கே சரி பண்ணலாம், இங்கே சரி பண்ண, அங்கே சரி பண்ணலாம். கையை வைட்டு ஒரு ஆமை சொல்லுங்கள். கைகளை தட்டி கத்துறதுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்கிறவர்கள் குடும்பங்களோடு நல்ல உறவு இருப்பார்கள். ஆமே. ஆண்டோட நல்ல உறவு இருக்கிறவர்கள் சபையோடு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த இடத்துக்கு வந்து போகிறீங்க, சில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து போக முடியும். ஆஸ் ஏ பாஸ்டர் ஐ அக்செப்ட் தட் ஒன். ஆனால் இந்த சபையோடு உங்களுக்கு உறவு வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஃபெல்லோஷிப் வேணுன்னா எப்போனாலும் வந்துட்டு போகலாம், சும்மா ஒரு அப்படி வந்துட்டு ஹைன் போயிட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃபெலோஷிப் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா இந்த சபையோடு நீங்கள் இன்னும் இன்டிமேட் ஆகணும். நீ அன்பில் குறைவுப்படாமல் சரியாக வரணும். ஒரு அம்மை சொல்லுங்க, அல்ல இல்லையா கற்றுக்கு சோதரம். எனவே அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போவது போல அமே சில காரியத்தை நம்ம சரியாய் செய்யாதனால நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கும் எனக்கும் சபைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்குள்ளும் அன்பு தணிந்து போகிறது. அதை சரி செய்ய கற்று விரும்புகிறார். ஒரு அம்மை சொல்லுமா, அல்ல இல்லையா கற்றுக்கு சோதரம். லூக்கா 9:62 கலப்பில் கை வைத்து பின்னிட்டு பார்க்க மாட்டேன்னா, நீ ஆரம்பித்த அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்ட, ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்ட, அவன் பேக் ஸ்லைடிங் ஆகாத, பின்வாங்கி போகாத. கலாத்தியர் 4:9 அவர்கள் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். பவுல் சொல்லுகிற மறுபடியும் நீ பழைய காரியத்துக்கு, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்திருங்களேன் கொஞ்சம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க வழிபாடுகளுக்கு மரண வீட்டில் மட்டும் அதை முளைச்சிட்டு வந்துடுது. மீதி எல்லாத்துலேயும் உலக வழிபாடு முளைச்சிடும். அது வீணு, அது வேஸ்ட்டு, அது யூஸ்லெஸ் தானே வந்தீங்க. அப்போ மறுபடியும் அது உள்ளே வருதுன்னு சொன்னால், நீ மறுபடியும் அந்த வசனத்தை கடைசி 3 வரியை மட்டும் வர வாசிங்க.
வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி எப்படி? ஆமா, எப்படி என்று சொன்ன, எப்படின்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை, லாக்கிங் இன் ரிலேஷன்ஷிப். அதனாலதான் அந்தலாம் ஒட்டிட்டு வருது. சில ஆட்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. உங்களெல்லாம் சிலரை பார்க்கும்போது என்ன சொன்னா, அன்னைக்கு சொந்தக்காரன் கைவிட்டுட்டான், டாக்டர் கைவிட்டுட்டான், எல்லாம் கைவிட்டான், இயேசு மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு இப்ப பார்த்தா என் சொந்தக்காரன் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், அது இல்லைனா முக்கியம், நான் எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்க முடியும், எந்த அந்த கல்யாண வீட்டுக்கு போகும், எப்படி சொந்தக்காரன். அன்னைக்கு நீ சாக கிடக்கும்போது அவனை வந்தான், சபை வந்து தானே ஜோம் பண்ணது, இயேசு தானே சோக கொடுத்தார், அன்னைக்கு சபை தானே உனக்கு ஆறுதல் இருந்தது, அன்னைக்கு சபை தானே உனக்கு தூக்கி நிச்சு, இப்ப மட்டும் எங்கிருந்து முளைச்சிட்டு வந்துட்டான், இப்ப மட்டும் எங்க முளைச்சிட்டு வந்துட்டான். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் வசனம் சொல்லுகிறது. இந்த இளம் குடும்பத்தை பற்றி வார்த்தை ஒன்று துரோகின்னு சொல்லியிருக்கு. என்னது துரோகின்னு சொல்லியிருக்கு? நீ துரோகியாக மாறிடாத. தெரியாமல் செய்கிறது வேறு, தெரிந்த பிற்பாடு செய்கிறது வேறு. ஆமே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாம் கைவிட்டாச்சு, ஒன்றும் எனக்கு கை கொடு, இயேசு தான், சபை தான், ஊழியம் தான் வந்து நின்றுட்டு இன்னைக்கு மட்டும் அதை விட்டு விலகி போனால் நீ துரோகம் செய்கிறாய். ஆண்டுடைய அன்புக்கு துரோகம் செய்கிறாய், ஆண்டோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு துரோகம் செய்கிறாய். ஆமே, இதில் கவனமாக இருக்க கற்ற உதவி செய்வாராக, சரி செய்து கொள்ள கற்ற உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமே. எப்படி 10:38 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் பின்வாங்கினால், ஆமே, கற்றுக்கு சோதரம், ஆமே, ஆண்டவரில் பிரியப்பட மாட்டார், ஆமே என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் பின்வாங்கி போகிறான், ஏற்கனவே பின்வாங்கி இருக்கான், நீதிமானுக்கு அது இடம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுமா? கற்றுக்கு சோதரம், பிரைசெல்லாம். ஆமே. 2 நாதர் புஸ்தகம் 25:2, இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்துட்டு, ஆமே, 25:2 வாசிக. 2 நாளாகவும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ஆமே, ஆமே. அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் தான் சபைக்குள் இருக்கிறோம். ஆமே, நாம் செய்கிறோம் ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. நாம் செய்கிறோம், ஆமே, நாம் ஆராதிக்கிறோம் ஆனால் முழு மனதோடு செய்வதில்லை. நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் முழு மனதோடு செய்வதில்லை. கொடுக்கிறோம் ஆனால் முழு மனதோடு செய்வதில்லை. செங்கல்பட்டு ஏஜி சபைக்கு போகிறோம், பாஸ்டருக்குரிய பங்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் சிலதில் செய், முழு மனசோடலாம் செய்கிறதில்லை. தெரியும், எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், உங்கள் பவுஸ்லாம் உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும். நீ எந்த அளவுக்கு சபையை நேசிக்கிற, உனக்கும் சபைக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்பதை உங்கள் மனசாட்சியும் சொல்லும், கர்த்தரும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். அதை வச்சு தான் ஆண்டவர் நியாயத்தை இருக்கிறான். ஆமே, கட்டுக்கு சோதரம். ஏன் இந்த பின்மாற்றம் வருது தெரியுமா? லூக்கா 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் கொள்ளாததினால். ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏஜி சபைக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் நோ ரூட்டட். ஏஜி சபையினுடைய உபதேசத்துக்குள்ளே தான் இருக்கும், இந்த உபதேசத்தில் ரூட் இல்லை. நிறைய யூடியூப் உபதேசம், அவன் சொல்கிற உபதேசம், இவன் சொல்கிற உபதேசம், இவன் பண்ண உபதேசம், நீ 20 வருஷமா 15 வருஷமா 25 வருஷமா அசம்பிளிஸாக நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நீ கேட்டு அதுக்குள்ளே வேறு ஒன்று இருந்தால் எவன் என்ன சொன்னால் என்ன? இன்னைக்கு புதுசாக முளைச்சவெல்லாம் என்னமோ பைபிளை ஒரு புரிஞ்ச முழுசா அப்படி இவர் தான் எழுதிய கொடுத்த மாதிரி உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறான் யூடியூப்ல. உடனே அதை அந்த மூல அறிவில் பேசுகிறதை கேட்ட உடனே சில மூல அறிவு மாம்சத்துக்குரியவர்கள், இதான் சரியா இருக்கும், ஆவிக்குரியவர்கள் அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா இது ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை, ஆவிக்குரியவர்கள் அதை சரியா நிதானிப்பார்கள், மூல அறிவில். ஆமே, கட்டுக்கு சோத்திரம். ஆமாம், அதில் ஒருவன் உட்கார்ந்து டீச் பண்ணுறத கேட்டு, ஆமாம்ல, நம்ம பாஸ்டர் நமக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரோ, நம்ம ஏஜி சர்ச்சு ஸ்தாபனம் தப்பாக சொல்லி கொடுத்து ரொம்ப ரைட்டாக சொல்கிற மாதிரி இருக்க, இனிமேல் இப்படியே செய்வோம், ஆனால் ஏஜி சர்ச்சை விட்டு வெளியே மட்டும் போயிடக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் கட்ட வேண்டியதை கப்பம் கட்டிட்டு, ஆமாம், எப்போவாது சில ஜபத்து கூடுவார், சும்மா போய் எட்டி பார்த்துட்டு ஏன்னா வரலன்னு சொல்லிடக்கூடாது பத்தியா, கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது பத்தியா, செய்யலன்னு சொல்லிடக்கூடாது பத்தியா, வேர் இல்லை. இந்த வேர் இல்லாத என்னைக்காவது பிடுங்கிட்டு போயிடுவான்.
There is no strong root in Christ, in church. Sometimes it may be in the family also. Amen. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். Don't go back. இது சரியா அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்மளை ஒரு முறை ஆண்டவரோடுக்கு உறவை சரி பண்ணிக்குவோம். ஒரே வார்த்தையில் சொன்னான், ஆமே, செட்ரேட் யுவர் ரிலேஷன் வித் காட். நான் அந்த மூணு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன், பலமுறை பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தையை புரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆண்டு ஒரு இடத்துல பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கை போயிட்டு ராமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணுனாலும் அவர் என்னை மீட்கவில்லை, ஆனால் வெள்ளியும் பொண்ணு அவருடையது. ஆமே, ஏன்னா அது அன்பு இல்லைன்னு அவருக்கு தெரியும், ஆனால் தன் ஜீவனையே கொடுத்தார். வராமல் சொல்லுங்க, ஹலே லூயா. ஆமே, நீங்கள் ஆண்டவரோடு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நீங்கள் என்னத்தை ஆண்டவருக்கு செலுத்திட்டுருக்கிறீங்க, என்ன செய்துட்ருக்கிறீங்க? கண்ணை மூடி ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று, ஹலே லூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம், ப்ரைஸிலாம், ப்ரைஸி ஜீசஸ், எல்லாம் இருக்கிற இடத்துல ப்ரைஸிலாம், ப்ரைஸி ஜீசஸ், ஹலே லூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, ப்ரைஸ் ஜீசஸ். ஆமாய், நன்றி செலுத்துகிற எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுவி நின்று, ஆமாய், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ப்ரைஸ் இல்லாம், ப்ரைஸ் இல்லாம், ப்ரைஸ் இல்லாம், ப்ரைஸ் இல்லாம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை, வல்லமை, வல்லமை. அப்படியே கண்ணமுடி ஆண்ட இடத்துல கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. செட்ரேட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆமாய், ஆண்டவர் இருக்கிற உறவை சரி செய்து கொள்வோம். ஆமே, அதுதான் ஆண்டு சொல்லுகிறாய், என்னோடு இருக்கிற உறவில் நீ குறைவுபட்டிருக்கிறாய். அப்போல்லாம் தினைக்கு எழும்பணும்னு ஜோபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். இட நாளாக இருந்தாலும், என்ன சூழல் இருந்தாலும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரன்னு நினைப்பேன். சபையில் என்ன ஜபம் சொன்னாலும் அந்த ஜபத்துக்குள் நான் முதன்மையாக இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே, மகளே மகனேன்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமே, கற்றுக்கு ஸ்தோத்திரம். Praise Allah. Hallelujah. Praise Jesus. Hallelujah. Adil kondirunda anbu. Amen. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided. உறவில் இருக்கிற குறைகளை நாங்கள் சரி செய்து இன்னும் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க.
நம்முதல் ஆராதலை கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனை பேர் பெற முடிய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வத்து நடத்துங்க. இந்த வார நாட்களிலே உடைய வேலைகள், பிரயாசங்கள், படிப்புகள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் தெய்வ பிரசன்னம், தெய்வ பாதுகாப்பு தேவனுடைய வல்லமிருந்து நடத்துவதாக. தொடர்ந்து வார நாட்களில் எல்லா ஆராதனைகள், கூட்டங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் அவளோடு கூட இதை நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவருடைய கிருபைக்கு வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த அப்படின்னு ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே. எல்லாரும் சேர்ந்து செல்ல நாற்றுமாவே கர்த்தரை சோதரி. ஆசீர்வதிப்பாரா.